அன்பான அனைவருக்கும் இந்த பதிவில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். சிற்றின்ப வாழ்க்கையிலிருந்து பேரின்ப வாழ்க்கைக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற உயிர் சக்தி இழப்பு, விந்து சக்தி இழப்பு, அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன தீர்வு, இந்த சுய இன்பம், இந்த மாஸ்டர்பேஷன் அதெல்லாம் வந்து சொல்கிறோமே, அதுக்கெல்லாம் வந்துட்டு எது எப்படி வந்து முற்றுகள் வைக்கிறது, எது வந்து அதுக்கான கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் நடத்துட்டுருக்கோம். அந்த ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கினவங்களுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு வந்துட்டு இப்போது இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இதில் சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அனுபவித்து உணர்ந்து வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கிறவங்களுடைய ஃபீட்பேக் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இவருக்கு மட்டும் இல்லை, இவரை போல பல ஆயிரக்கணக்கான ஒரு நபர்களுடைய வாழ்க்கைன்றது மாறிட்டுருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும். சிற்றின்பத்தை வந்து கைவிடுங்க, பேரின்பத்துக்கு வாங்க. பேரின்ப வாழ்க்கைன்றது சிற்றின்பத்தோட வந்து பல 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 மடங்கு வந்து பயங்கரமான ஒரு இன்பமாக இருக்கும். சிற்றின்பம் என்பது வந்து உடம்பை விட்டு விந்து வெளியேறும் விஷயம், ஓகேங்களா? அதே விந்து வந்துட்டு உடம்புல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பேரின்பம். உங்களுக்கு சிற்றின்பம் அனுபவிக்கும் போதே அந்தளவுக்கு இன்பம் கிடைக்குது. அதே இன்பத்தை பேரின்பத்தில் வந்து ஒரு ஒரு செகண்டும் தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பேரின்ப வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு PRABASERWEN ப்ரபாக்கும் ஸ்க்ரீன் நடுவில் வந்துட்டு ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டுக்கோங்க. பிரபா அண்டர் ஸ்கோர் ஸ்க்ரீன், பிரபா ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கான ஆன்லைன் வகுப்பு எப்படி இருக்கும் என்னென்னு சொல்லிட்டு நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவேன். ஸோ ஆன்லைன் வகுப்பில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ இந்த ஆடியோ பதிவை கண்டிப்பாக வந்து கடைசி வரையும் பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ. ஆஃப்டர் நோ ஃபேபுக்கு அப்புறம் நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது லைஃப்பில் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நோ ஃபேப்னா என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோ ஃபேப்னா நோ மாஸ்டர்பேஷன்ஸ் அண்டு போனோகிராஃபி பார்க்காமல் இருக்கிறது. இதுக்கு பேர் தான் நோ ஃபேப். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் நோ ஃபேபுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு எனி டைம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். இப்போது நான் அடுத்து நோஃபா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மென்டல் கிளாரிட்டி, ஒரு கிளியரான மைண்டு எப்பயுமே இருக்கும். ஆஃப்டர் நோஃபா ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டியான மைண்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி அந்த மைண்டு இருக்கவே இருக்காது. ஒரு நேரம் நம்ம கிளாரிட்டியாக இருப்போம், அடுத்த நேரம் அது அப்படியே அட் அ டைமாக மாறிடும். அடுத்து கொஞ்ச நேரத்துலேயும் இல்லை கொஞ்ச நாள்லேயே மாறிடும். இது ரொம்ப டைம் இருந்துச்சு. இப்போது ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மென்டல் கிளாரிட்டி நிறைய பேருக்கு. அப்புறம் கான்ஃபிடென்ஸ் லெவல், நம்மளோட கான்ஃபிடென்ஸ், என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு. அப்புறம் மோட்டிவேட், எனக்கு நானே மோட்டிவேட்டாக இருப்பேன். ஓகே, நம்ம இது பண்ணிடலாம், இது நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே மோட்டிவேட்டாக இருப்பேன். ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ இதெல்லாம் எனக்கு தேவைப்படுறதில்லை. இப்போது எல்லாம் உட்காந்து பொழுது நீங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே படலை. அப்புறம் எனக்கு டைம் நிறைய இருக்குது ஒரு நாளில் நான் பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஏன்னா நான் எதுக்கு ஒரி பண்ணுறது கிடையாது. ஒரி பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம எவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எனக்கு வந்து நிறைய டைம் இருக்குது. இப்போ நான் என்னோடய விஷயத்தை, நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சேனாலும் அந்த விஷயத்தை நான் ஈஸியாக பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக பண்ணுவேன். ஸ்லோவாக பண்ணாலும் தெளிவாக பண்ணிவிடுவேன். ஒரு மொதல் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை வேகமாக பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு ஒரு ஒரு நார்மலான விஷயம், ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து வேக வேகமாக சாப்பாடு சாப்பிட்றது, ஒரு விஷயத்த வேக வேகமாக தப்பு தப்பாக பண்ணுறது, ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்காமையவும் நம்ம ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தால் மிகப்பெரிய மாற்றம். அப்புறம் ஃபோக்கஸ், இப்போ ஒரு விஷயத்தை பண்ணோன்னா அதை விஷயத்தை புரிஞ்சு பண்ணணும், பொறுமையாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன்லாம் நிறையவே இருக்குது. நம்மளுக்கு நாமளே செல்ஃப் டிசிப்ளினாக இருந்துக்கிறது. டிசிப்ளினாக இப்போ நம்ம ஒரு இடத்துல, அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் ரெண்டு மூணு பேர் பேசிகிட்ருக்காங்க, அந்த க்யூரியாசிட்டி அவங்க என்ன பேசுகிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட நம்ம வாண்டடாக நம்ம போய் பேசணும் அப்படின்றக்காண்டி அந்த மாதிரி ஒரு, இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பண்ணியிருப்போம்.
நான் அதெல்லாம் அதுலேருந்தெல்லாம் நான் வெளியே எவ்வளோ வந்துட்டேன். அப்புறம் ஷார்ப்பரான பிரெயின் பவர், ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே அதிகம். முதல்ல ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்கே கீ வச்சோம், எங்கே இது வச்சோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டயோ சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவோம் நம்ம. இப்போ அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு அந்த விஷயத்த கரெக்டாக போய் பண்ணுறது. அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல், இன்னொரு செல்ஃப் கண்ட்ரோல் கூட சொல்லலாம். மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே அப்போ இப்போலாம் மொபைல் யூஸ் பண்ணுற டைமை ரொம்பவுமே குறைச்சாச்சு. முதல்ல டெய்லியும் உட்காந்து சும்மா ஏதோ ஒன்று நோண்டிகிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று யூடியூப்பு வாட்ஸ்அப் இதில் தேவையில்லாமல் டைம், சோசியல் மீடியாஸில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த டைமில் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் ஹேர் க்ரோத்து உன்னை விட இப்போ ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு முகத்தில் ஒரு பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ். இப்போ ஒருத்தவங்க நம்ம, அதாவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பார்த்தோன்னே சிரிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஒரு முகத்தில் ஒரு பொலிவுன்னு சொல்லுவாங்க, அந்த இது ரொம்பவுமே. அதே மாதிரி ஸ்கின் டோன் கலர் கலர்னால் ஒரு ஸ்மூத்னஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்போம், அவங்களும் நம்மளுக்கு அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க உண்மையில். இல்லைன்னா மொதல் போடா எவனோ ஒருத்தனை இவன் இவன் சொல்லி நம்ம கேட்குறதா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ மாறிடுக்கு. அப்புறம் ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறது, கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறது, ஓகே நம்ம பேசுகிற விஷயங்களை கரெக்டாக பேசுகிறது. இப்போது வளவலன்னு பேசாமல் நம்ம என்ன விஷயம் பேச வர்றோம் அப்படின்றத கரெக்டாக நம்ம விஷயத்த சொல்கிறது. அப்புறம் மணி, மணியோட ரொட்டேஷன்ஸ், அது என்ன சொல்கிறான், எனி டைம் நம்மக்கிட்ட மணி வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம நம்மக்கிட்ட மணி இல்லைன்ற ஒரு ஒரு ஃபீல்னஸே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஏதோ சர்டைனான மணி வந்து கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொல்லலை, முடியல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு யாரோ பணம் கொடுத்து அந்த பக்கம் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ ஓவர் திங்கிங் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணுறது, திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அப்புறம் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது, அது சோம்பேறித்தனமாக இந்த விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது அப்படியெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ ஒரு விஷயத்துக்கு இந்த டயத்தில் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ வேகமாக போய் பண்ணிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது. இப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க உடனே கோபப்படுறது கிடையாது. நான் ஒருத்தவங்க சொன்ன உடனே நம்மளுக்கு உடனே கோபம் வந்துடும், முத எழுதுக்கு எழுத்தாலும் கோபம். இப்போ அந்த கோபம்லாம் கிடையாது. எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கோபப்பட்டுருக்கோம்? இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்கனால ஒரு நிமிஷம் யோசித்து இந்த விஷயத்துக்கு நம்ம கோபப்படணுமா, இந்த விஷயம் அவாய்ட் பண்ண வேண்டியதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ யாரையும் ப்ளேம் பண்ணுறது கிடையாது. இப்போ என்னோடய தப்பு, நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா முதல் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இவங்க தான் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த ப்ளேம்லாம் கிடையாது. இப்போ நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் அந்த தப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்தை மாற்ற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே, அது ஒரு நாளில் முடியாது, நானே என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ நம்ம தான் தப்பாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தெரியுது. அப்புறம் எந்த விஷயத்துக்கு ஒரு கூலாக இருக்கிறது, எப்பயுமே எந்த விஷயத்தையும் பற்றி டக்குன்னு எமோஷன் ஆகிறது கிடையாது, டக்குன்னு ஹாப்பியாகிறதும் கிடையாது, ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட் இருக்குது. அப்புறம் யாரும் நம்மளை இரிட்டேட் பண்ணாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இரிட்டேட்லாம் ஆகிறதே கிடையாது. முதல்ல வேணும்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க, நம்மளை ஹேட் பண்ணுன்றக்காண்டியே பேசுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தா அவங்க பேசுகிறத வச்சு அவங்க நம்ம அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுறது, அவங்க நினச்சது நடக்க முடியாத மாதிரி நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோன்னே அவங்களே போயிடுவாங்க.
அப்புறம் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. அதாவது நம்மளோட ஒரு ஒரு சுறுசுறுப்புத்தன்மைன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்கிறது, ஒரு முன்ன இருந்ததை விட இப்போ வந்து ஃபீல் பெட்டர் அது சொல்லலாம். எனி டைம் எனக்கு நானே பாசிட்டிவாக இருந்துக்கிறது. அப்புறம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்னும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு நோ ஃபேப்ன்ற விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை மாற்றுச்சு அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இதனால் நம்ம நிறைய பேர் நம்ம மாட்டிட்டு முழிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் மாட்டிட்டு முழிப்பாங்க, நானும் அந்த மாதிரி மாட்டிட்டு எல்லோரும் மாட்டிட்டு முழிச்சவங்க தான். இப்போ அதுலேருந்து ரெக்கவரி ஆன வந்த பரட்டி நிறைய ஒரு கிளாரிட்டியான மைண்டு ஏகப்பட்டது பெனிஃபிட்ஸுன்றது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம தான் இவ்வளோ நாள் அது கஷ்டம் அது இது நினச்சிட்ருக்கோம். ஒரு ஃபுட்டுலேயும் சரி, ஒரு நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, நம்ம யூஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றதில் ஒரு சின்ன கவனத்தோடு இருந்தால் போதும். இதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதை எப்படி பண்ணுன்ற ஸ்டெப் நம்மளுக்கு சின்ன ஸ்டெப் தான். அது தெரிஞ்சால் போதும் நம்ம எவ்வளோ ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அந்த ஸ்டெப்பை நான் ஒரு குரூப் மூலியமாக தான் கற்றுக்கிட்டேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு குரூப் இந்த மாதிரி தான் பேர் இன்ப வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்குள்ளே போய் ஒரு குரூப்போட லிங்க்கு கிடச்சிச்சு என்ன அப்படின்னு சொல்லி குரூப்குள்ளே போயிட்டேன். அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, குரூப்புக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, அதில் தான் சொல்லியிருந்தாங்க நோ ஃபேப், நோ ஃபேப்னான வித்தவுட் மாஸ்டர்பேஷன்ஸ் நோ பான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்புறம் அந்த குரூப்பில் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க போட்டாங்க. அந்த குரூப் தான் இப்போது இந்த அண்ணாவோட குரூப் இப்போது பேசிகிட்ருக்கவர் அவரோட குரூப்பு. அதுக்கப்புறம் அவர் சில டிப்ஸ் கொடுத்தாரு, நாங்கள் ஃபாலோ பண்ணேன். அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களாலேயும் அதை ஈஸியாக பண்ண முடியும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் அது. வந்த பிறட்டி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற பிறட்டி உங்களுக்கு ஒன்றா ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு தன்னை போலவே தெரியும். ஓகே, ரொம்ப ஹாப்பினஸ். பை பை.